பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுக்குறாங்க. அதில் வந்து காங்கிரீட் தான், காங்கிரீட் உள்ள சிமெண்ட். ஸோ ஸ்டீல் ராட்லேயே பார்த்தீங்கன்னா 28mm ராடுன்னு ஒன்று இருக்குது, நான் வந்து 24 காமிச்சிருக்கேன். இப்போது ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் சொல்லிவிட்டு ஃப்ளைட் இருக்கு, விலை கம்மியாக தராங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா நியூ மோர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட்டு. இங்கே மெயினாக நான் வந்த காரணம் என்னென்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நார்மலாக ஆன்லைனில் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் குவாலிட்டியாக இருக்காது, வாங்கின கொஞ்சம் நாளைக்கே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடத்துக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மார்க்கெட்டில் பர்டிகுலராக ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் வந்து நான் ஆல்ரெடி எக்யூப்மெண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க. அதனால தான் இது வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஷாப்பை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் ராயல் டெக்கார்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு ஸ்ட்ரீட்டு தான் நியூ மோர் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டு நீங்கள் என்டர் ஆக போது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி இருக்கும். அதிலிருந்து அப்படியே முன்னாடி போனீங்கன்னா 4 கடை தள்ளி தான் அஜ்மல் ஜிம் ஆக்சசரிஸ் கடை இருக்கும். இந்த கடையில் தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியில் ஜிம் ஆக்சசரிஸ் கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுப்பாரு. இந்த மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா அஜ்மல் ஜிம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும், அதுக்கு பக்கத்து கடை தான் அந்த ஷாப்பு. ஸோ வாங்க நம்ம ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து அஜ்மல் ப்ரோ இருக்கிறாரு. ஸோ அஜ்மல் ப்ரோ கிட்ட என்னென்ன ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போது உங்களை பற்றி ஷாப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ என் நேம் வந்து அஜ்மல், என் ஷாப் நேம் வந்து அசிஸ் டூல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். அஜ்மல் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் அசிஸ் டூல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் வந்துட்டு ஹார்ட் டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம், சங்கிலி, ரோப்பு, செயின் ஆஸ்ட், அது மாதிரி. அஜ்மல் ஜிம் எக்யூப்மெண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட் டம்பிள்ஸ், பிளேட்ஸ், ராடு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஒலிம்பிக் பார், ஒலிம்பிக் வெயிட்டு, ஷோரூமில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கேருந்து கொடுத்துடலாம். பெஞ்சு, மிஷின்ஸ் எல்லாமே தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணலாம். இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஷாப் எத்தனை வருஷமாக? இது 40 இயர்ஸ். 40 இயர்ஸ் சார், 40 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரோ இப்போ வந்து ஆன்லைனில் வந்து சில ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, இந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லலாம் வாங்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரில் வந்து வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை இப்போ ஆன்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுக்குறாங்க, அதில் வந்து காங்கிரீட் தான், காங்கிரீட் உள்ள சிமெண்ட். இது டம்பிள்ஸ் இல்லை, ப்ளேட் மோல்டிங் அது உள்ளலாம் சிமெண்ட் வச்சு தான் கொடுக்குறாங்க. அது வந்து அந்தளவுக்கு லைஃப் வராது. 1500 கே, 50 கேஜின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொருள் கொடுக்குறாங்க. ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிஸ் ராடு தான் கொடுப்பாங்க. இப்போ எம்எம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இப்போ வந்துட்டு இந்த ஓல்டு ராடு ஆன்லைன்து, ஆனால் மிலிஸ் ராடு 22mm 19mm தான் இருக்கும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோஸில் வந்து பென் ராடு, ஸ்ட்ரைட் ராடு, ப்ளேட் இவ்வளோ கொடுக்குறாங்க சொல்லி வாங்கிடுறாங்க. ஆனால் அது ரீவேல்யூ கிடையாது, வந்ததுக்கப்புறம் அது உள்ள சிமெண்ட்ன்றதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு சில பேர் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்புறமா வந்து அயனுக்கு வரலான்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அயன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ 1 கேஜி பார்த்திங்கன்னா 70 ருபீஸ், இந்த லாக்டவுனில் விலை ஏறி இருக்கு. இப்போ 70 ருபீஸ் விற்கிறோம். இப்போ நார்மலாக அதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 55 ரேஞ்ச் தான் சொல்லியிருப்பேன். இப்போ விலை இருந்ததுனால 70-65 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது அயன் கேஸ்டிங், யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொன்னாலே உங்களுக்கு கேஷ் இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது அயன் கேஸ்டிங் ரேட்டு, இது பார்த்திங்கன்னா கிலோ வந்துட்டு 65 ருபீஸ் இன்றைக்கி ரேட்டு. லாக்டவுன்றதுனால தான் விலை ஏறி இருக்கு. நேரில் வந்தால் முன்ன பின்ன பார்த்து கொடுக்கலாம். இது வந்துட்டு அயன் கேஸ்டிங் சொல்லுவாங்க. இது வேண்டாம், என்னால் பண்ண முடியல, வீட்டை சும்மா இருக்குது, ரிட்டன் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைன் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன்லாம் எடுக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி தான் போட முடியும். இது எத்தனை வருஷம்னாலும் உங்ககிட்டயே இருக்கும், வேண்டான்னு சொன்னால் கூட 40 ருபீஸ்க்கு ரிட்டன் நாங்களே எடுத்துப்போம். அப்புறம் இப்போ உங்கள் ஷாப்பில் என்னென்ன இருக்குது எல்லாமே ப்ரைஸோட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே. இப்போது இந்த மார்க்கெட்டுக்கு வரவங்க எல்லாருமே விலை கம்மியாக இருக்குன்னு தான் இங்கே வராங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அயன் கேஸ்டிங் பிளேட் கிடைக்கும், ரப்பர் வீல் டைப் பிளேட் எல்லாமே கிடைக்கும். அதே ஷோரூம் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் என்ன விற்கிறோம் அதே தான் நம்மளும் விற்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பிளேட்டு, கேஸ்டிங் பிளேட் இதோட ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ். ஏன் இப்போ விலை ஏறி இருக்குன்னா இந்த லாக்டவுன்றதுனால தான் விலை ஏறி இருக்குது. இதுலேயும் குவாலிட்டி இருக்குது. இப்போ 50 ரூபாய்க்கு தராங்கன்னா அதுக்கு குவாலிட்டி இருக்குது. கஸ்டமர் பார்த்தாங்கன்னா விலை சில இடத்துல கம்மியாக சொன்னாங்கன்னு தான் அங்கே போகிறாங்க. இது நம்ம குவாலிட்டியாக கொடுக்கலாம். இன்னும் எதாக இருந்தாலும் நேரில் வந்து கேட்டுக்கோங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 65 ரூபா தான் இந்த கேஸ்டிங் பிளேட். இது வந்து 5 கேஜி பிளேட்டு. அது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ?
மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் ஒரு கிலோ விற்பாங்க, இதே சேம் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி விற்பாங்க, விலை கம்மியாகவும் இருக்கும் விலை அதிகமாகவும். ரெண்டு குவாலிட்டி பார்த்து செக் பண்ணி இங்கே நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ சில இடத்துல இப்போ நம்ம ரேட் சொல்லிட்டோம், இதில் பேசிட்டோம் ரேட் சொல்கிறோம், இதில் எடுத்து வேறு இடத்துல பார்க்குறாங்க, அவங்க ரேட் கம்மி தான் பண்ணுறாங்கன்னா அங்கே என்ன குவாலிட்டி கொடுப்பாங்கன்றது தெரியாது. அதனால் எங்கே வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நேரில் வந்து பார்த்து பேசி வாங்கிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸகன் டெம்பிள், இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் ஷோரூம் இதில் இந்த ஜிம்முக்கெல்லாமே இந்த எக்ஸகன் டெம்பிள் தான் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ரீவேல்யூ கிடையாது. இப்போ வீட்டில் வரவங்க இதை மோஸ்ட்லி அதிகமாக வாங்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக டைல்ஸ் உடஞ்சிரும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைல்ஸ் ஓடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் போட்டு பண்ணிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 175, 150, 130 வரைக்கும் இதோட குவாலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்மல் லோக்கல்லேருந்து வரவங்க கம்மியாக இருக்கணும் இந்த மார்க்கெட்டுக்கு வரோம், அவங்க இதை அந்தளவுக்கு வாங்க மாட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு கரெக்டாக அதிலே தான் இருப்பேன், ப்ரொஃபஷனலாக நான் இது தான் பண்ணுவேன், அதுதான் வேணுன்றவங்களுக்கு இது இங்கேருந்து கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேம் ஸ்போர்ட்ஸ் இந்த ஷோரூமை விட கம்மியாக கொடுக்கலாம் இந்த இங்கே பொருள், இந்த எக்ஸகன் டெம்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா பவுன்சர் ஸ்டீல் டெம்பிள், இது 1 kg வந்து 175 கொடுக்கலாம். இதே நார்மல் ஸ்டீல் டெம்பிள் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 130, 140 வரைக்கும் இருக்குது. இது கூட நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தோம், இந்த லாக்டவுனால் விலை ஏறி இருக்குது, 220 ரூபா வரைக்கும் இது வரும். ஆனாலும் நேரில் வந்து பார்த்தா இது கம்மி பண்ணி தரலாம், ஒரு 160, 150 வரைக்கும் இது பார்த்து கொடுக்கலாம். இதுதான் நான் சொன்ன நார்மல் ஸ்டீல் டெம்பிள், இது 130 தான். இது இப்போ விலை இருந்தால் தான் 150, 170 சொல்கிறோம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 5 kg வரும் இந்த ஸ்டீல் டெம்பிளோட வெயிட். இதில் எல்லா சைஸும் தரலாம், 2.5 எல்லா சைஸும் இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா ஆப் ரோலர், இதோட ரேட் 350 தான். இது ஃபைபர், இது ஸ்பாஞ்ச், குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி தான், நல்லாவே இருக்கும் ஸ்டொமக் கம்மி பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா பென்ராடு 24 mm அந்த ரேஞ்சில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 800 ரூபீஸ் ஃபீட் கணக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பீஸ் ரேட்டில் 800 தான், குவாலிட்டியாக இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ராட் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ராட் எடுத்திங்கன்னா ஷோல்டர் செஸ்ட் பை போட்டுக்கலாம், நர்லிங்கோடு இருக்கும் ஸ்டீல். இதுலேயே நார்மல் பார்த்திங்கன்னா ஒரு பிளைனாகவே ராட் இருக்குது, அது விலை கம்மி, கம்மியாக வேணுங்கிறவங்க இங்கே வந்து கம்மியாக வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கம்மி இல்லைன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 550 தரலாம் இந்த ராடு, அதை விட கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும், விலை கம்மியாகவும் கொடுக்கலாம். அதான் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இது நார்மல் டம்பிள் ராடு, இதோட ரேட் செட் 500 தான். இதில் பிளாக் ஃபுல் பிளாக்லேயும் கூட இருக்குது, அதை நான் காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா 400, 300 ரேஞ்சு செட்டு கொடுக்கலாம். இந்த ராடு பார்த்திங்கன்னா செட்டு 300 தான், ஒரு ராடு 150 ரூபா, இது விலை கம்மி. இது வந்து இப்போ ஃபோட்டோவில் பார்த்து அனுப்பிச்சி விடுங்கலாம் சொல்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது, நேரில் வரவங்களுக்கு இது பார்த்து வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஸ்டீல் ராடு, இதெல்லாம் விட இது குவாலிட்டி. இது மெலிஸ், இது 1 mm பார்த்திங்களா, இது கனமாக இருக்கும். இது வந்து 25 mm கனம் ராடு, நெட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வெளியூருக்கு அனுப்பணும், ஊர் சைட்லேருந்து கேட்குறாங்க, இது மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு, இது மாதிரி போட்டு வாங்குறது வேஸ்ட். ஏன்னா இது எடுத்துகிட்டு வரும்போதே உடஞ்சிரும், உடஞ்சிருச்சுன்னா பொறுப்பு இருக்காது, ஏன்னா லாரி டிரான்ஸ்போர்ட்லேயே பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எடுக்கிறது நல்லதாக எடுத்துக்கோங்க, இது நல்லாயிருக்கும். செட் 700, நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தரலாம் இந்த ராடு. இதுலேயும் விலை கம்மியில் ஸ்டீல் கோட்டடில் இருக்கும், அதுவும் கம்மியாக இருக்கும். நீங்கள் எது வேணும்னு சொல்லி பெஸ்ட்டாக அதை நான் பண்ணி தரலாம். அதே சேம் தான், இதே ஃபைபர், இதுவும் ஃபைபர் தான், இது 1 mm கம்மி, இது 25 mm, இது ஸ்ட்ராங்காக இருக்கும், இது லைட் வெயிட் தான் இருக்கும். இதோட ரேட் 600 செட்டு, இது 450, 500 ரேஞ்சு தான் இது வரும். ஆனால் இதை விட இது நல்லாயிருக்கும் ராடு, பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டம்பிள் டைப், இதில் அட்ஜஸ்டபிளே பண்ண முடியாது நம்மளால். ராட் டைப் எடுத்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. இதில் 2, 3, 4, 5, 10 வரைக்கும் தான் மோல்டிங் வரும். இதுக்கப்புறம் 12.5, 15 எடுக்கணும்னா நீங்கள் ரப்பர் டைப்பில் எக்ஸகன் டம்பிள் தான் எடுக்கணும், இல்லை ஸ்டீலில் எடுக்கணும். இது 10 க்ளோஸ், இது அப்படியே தான், இது அட்ஜஸ்டபிள் பண்ண முடியாது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபீஸ் kg, இந்த டைமுக்கு தான் அந்த ரேட்டில் இருக்குது. நார்மலாக நீங்கள் வரும்போது இங்கே கம்மியாக இருந்ததுன்னா 60 ரூபா, 65 ரூபா நாங்கள் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் பார், இது இப்போ ஸ்லாம் ஜிம்லாம் இருக்குல்ல, அந்த பெரிய பெரிய ஜிம்மில் யூஸ் பண்ணுவாங்க. இது சில பேர் இதுதான் லைக் பண்ணுவாங்க இந்த ராடு. இதோட ஹோல்ஸ்லாம் 50 mm ஹோல்ஸ், அதுக்கான பிளேட் வாங்கினா மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். இப்போ நார்மலாக வீட்டில் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி பிளேட் எடுக்கிறது பெஸ்ட்டு. கேஸ்டிங் பிளேட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்தால் இது ஈஸி வீட்டில் பண்ணுறவங்களுக்கு. இப்போ ஜிம்முக்கு இல்லை இது தான் எனக்கு பிடிக்கும், இது தான் பண்ணுவேன்னா இதுதான் கரெக்ட். ஆனால் இதோட ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி 550 ரூபா இருக்குது. இதுலேயும் குவாலிட்டி கொடுப்பாங்க,
இது பேரிங் டைப்பு, இது பேரிங் டைப். இங்கே பாருங்கள், இதில் பிளாக் இதில் இருக்குல்ல, இது பேரிங் டைப் குவாலிட்டி. இதில் நார்மல் டைப் 550, இதில் நல்ல குவாலிட்டினா 750-650 வரைக்கும் இது வரும். இதில் எல்லா சைஸும் நம்ம கொடுக்கலாம், இதில் எந்த சைஸ் வேணாலும் நான் தருவேன். மேக்ஸிமம் சைஸ் மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இதில்? இதில் 3 ஃபீட் பெண்டு, 4 ஃபீட் பெண்டு, 5, 6, 7 வரைக்கும் இதில் இருக்குது. சிலது கரெக்டான 20 kg வரைக்கும் இதில் ஒலிம்பிக் வாட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். அவங்க எப்படி கேட்கணும் எது வேணாலும் பண்ணி தரலாம். ஆனால் பெரிய வோல்ட்ஸ் பிளேட்டு, வீல் டைப்பு, ட்ரையாங்கிள் பிளேட் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ராடு, இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ராட். பை பண்ணுவாங்க, ட்ரை எல்லாம் கிளாஸும் இதில் பண்ணிப்பாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1300 ரேஞ்ச் வரைக்கும் தரலாம். இதுலேயும் குவாலிட்டி இருக்குது, 1800லேயும் இருக்குது. இது நார்மல் குவாலிட்டி, 1300 ரேஞ்சு தான் வரும். இது கரளைக்கட்டை, இது அந்த டைமுக்கு யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. இது கரளைக்கட்டை பண்ணால் நல்லா ஸ்ட்ரென்த், ஷோல்டர், ஹேண்ட்க்கு நல்ல பவர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550. இதில் காட்டு புளி மரம், இது குவாலிட்டியாக இருக்கும். இப்போ விலை கம்மியில் வேணும், 300-350 ரூபான்னா நார்மல் கட்டை தான், அது சாதா சரி இருக்காது. இது காட்டு புளி மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும், 600-550 ஒரு இந்த ரேஞ்ச் ரேட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டீ ராடு, இது ட்ரைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பிளேட் மேலே இப்படி போட்டு, பிளேட் மேலே போட்டு மேலே டைட் பண்ணுறது. இது பேக் ஆம் போடுறது, பிளேட் போட்டு இப்படி பேக் ஆம் போடுறது, ட்ரைக்கு போடுறது இந்த ராடு. இது பார்த்தா ராட் டைப்பு, இது பார்த்தீங்கன்னா 400 தான் ஒரு பீஸ். இது பைப் டைப்பு, அதே சேம் தான், 250 வரும். இந்த லாக்டவுன்லாம் 300, ராட் டைப்னா 500 ரேஞ்சில் தான் கொடுத்தோம். இப்போ இந்த டைமில் நார்மல் கம்மியான எல்லாமே கம்மியாக கொடுக்கலாம். இந்த டைம்க்கான ரேட் சொல்லியிருக்கேன், 250 வரும் இந்த டீ ராடு. இது பார்த்தீங்கன்னா வினைல் கோட்டட், இது வினைல் கோட்டட் டம்பிள். இது லேடிஸ் தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது 2 kg. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குது. இந்த குவாலிட்டி கம்மியில் வேணும் அப்படின்னா உள்ளே சிமெண்ட் வச்ச மாதிரி வேணும்னா அது 1617 தான். இதில் ஃபுல் ராட், ஃபுல் அயன் தான் இருக்கும், அயன் கேஷிங்கில் இரும்பு தான் இருக்கும் உள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா 220 வரும், இதில் 180 கிடைக்கும். அது நீங்கள் எப்படின்னு கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புஷ்அப் ஸ்டாண்டு, இதில் வந்துட்டு நார்மல் வெயிட் தான், இது 250 தான். இதுலேயும் சின்னது வரும், 200-150 ரூபாயில். இது மீடியம் சைஸ் நல்லாயிருக்கும், 250 கொடுக்கலாம். இதில் ஸ்டீல் விக்சன் கம்பெனிலன்னு ஒன்று வரும் ஸ்டீலில். இப்போது ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் சொல்லிவிட்டு பிளேட் இருக்குது விலை கம்மியாக தராங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பிளேட்டு தான் தராங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், உள்ளே சிமெண்ட், இது உள்ளே சிமெண்ட் காங்கிரீட் வச்சு தான் கொடுப்பாங்க. லைஃப் வராது, கீழே போட்டால் உள்ளே தூள் தூள் ஆகிடும், அமைங்கிடாது. அதால் இது லைஃப் வராது, சும்மா ஷோ தான் இது. ஆனால் லைஃப் வராமல் இருக்கும், உள்ளே ஃபுல் சிமெண்ட் காங்கிரீட் தான் வச்சுருக்காங்க. அதால் நல்லா கிளியாரிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பிளாக்லேயே இன்னொரு குவாலிட்டியும் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஃபுல் ரப்பர். இது ஃபுல் ரப்பர் தான், ஆனால் இதுவும் லைஃப் வராது, இதுவும் அந்த இதெல்லாம் பிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கூட இதை பற்றி சொல்ல மாட்டாங்க, இதெல்லாமே பிஞ்சிடும், டேமேஜ் வரும். புதுசு வாங்கினாலே இப்படி தான் இருக்கும். அதனால் இது வாங்காதீங்க கம்பல்சரி. ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 40-50 ரூபா தான் ரப்பர். இது பிளாஸ்டிக்கில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட்லி இது விற்க மாட்டோம், யாரும் வரமாட்டாங்க இது வாங்குறதுக்கு. அப்படி இதுதான் வேணுன்றவங்க அமேசானில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஆனால் லைஃப் வராது, நம்மளுக்கு கண்டிப்பாக லைஃப் வரும். இதுலேயே எடுக்கிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, அயன் காஸ்டிங்கில் எடுக்கிறது பெஸ்ட்டான பொருள், ஒன்றும் ஆகாது, லைஃப் வரும். இப்போ இதுலேயும் இப்போ இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 130-140 தான் வரும். அந்த ஸ்டீல் பிளேட் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன், நான் க்ரீனில் காமிச்சிருப்பேன், அது வந்து காஸ்டிங் பிளேட். இது தான் ஸ்டீல் பிளேட்டு, இரும்பு தான். ஸ்டீல் ஸ்டீல்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, இரும்பு குரோமிங் பண்ணியிருக்கோம். இதோட ரேட் வந்துட்டு நார்மலாக டைமில் நான் 120-110 தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இப்போ லாக்டவுன்றதுனால விலை ஏறி இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா 140-150 வரைக்கும் வருது. இருந்தாலும் இப்போ இந்த வீக்கில் அதுக்கப்புறம் கம்மி ஆகும்னு தெரிஞ்சால் 120-130 வரைக்கும் நான் இதை கொடுப்பேன். எதாக இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நேரில் வந்து எதாக இருந்தாலும் கேளுங்கள், பார்த்து பண்ணித்தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோரூம் கிடையாது, இது நார்மல் லோக்கல் மார்க்கெட் தான். இங்கே வந்து பார்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் இதிலே நான் எல்லாமே விலை கம்மி தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா முன்ன பின்ன பண்ணித்தரலாம், மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கெட்டில் பெல், இது நார்மல் குவாலிட்டி. இதிலே வினைல் கோட்டரில் ஃபினிஷிங்கில் ஒன்று வரும், நல்லா மோல்டிங்கோடு வரும். அது பார்த்திங்கன்னா 220, இது பார்த்திங்கன்னா 150-160 ரேஞ்சில் தான் ஒரு கிலோ வருமே.
இது ஃபுல் அயன் நல்லா தான் இருக்கும். இதுவும் லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு 160-170 ரேஞ்ச் தான் வரும். 150 வரைக்கும் தரலாம். நேரில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த டைமுக்கு எப்படி ரேட் ஏறுப்போது குறைப்போதுன்னு தெரிய மாட்டேங்குது லாக்டவுன்றதுனால. அதனால தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பேண்டு. இது நார்மல் லேடிஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், பைக் கிளாஸ் போடலாம், இந்த கிளாஸ் ஷோல்டர் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இது ஒரு பார்த்தீங்கன்னா 350 ரேஞ்ச் தான். இதில் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜன்னல் இருக்குன்னா இப்போ இதில் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி வச்சுருக்கோன்னா இதில் மாட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஸ்ட் போடணுன்னா இந்த கிளாஸ் போட்டுக்கலாம். இப்படியும் கிளாஸ் போடலாம், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு மிஷின் இல்லைன்னா கூட இது சிம்பிளாக வாங்கிட்டு எல்லா கிளாஸும் போட்டுக்கலாம். ரெசிஸ்டன்ட் பேண்டில் 350 ருபீஸ் தான். இது வந்து சிங்கிள் பார். இது இது ரேட் வந்து நார்மல் வெயிட்டு தான். இது பார்த்திங்கன்னா 1300லேருந்து ஸ்டார்ட் இருக்குது, 2000லையும் இருக்குது, 1800லையும் இருக்குது. சிங்கிள் பார் வாலில் ஃபிட் பண்ணிட்டு பண்ணுறது, இப்படி வாலில் ஃபிட் பண்ணிட்டு பண்ணுறது சிங்கிள் பார். இது இதுலேயும் ரேட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நேரில் வந்தால் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டிக்ளைன் பெஞ்சு. இது வந்து ஹெவி குவாலிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் வரும். விலை கம்மியில் தான் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது நார்மல், இது 7,500. அதே லெக்கர் டபுள் பார் எல்லாமே இருக்கும். இதுலேயும் ஹெவிலையும் அதே டபுள் பார் லெக்கர் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி, இது கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி. இதே சேம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2,000-3,000 தான். ஆனால் அது பார்த்தா அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. பைப்போட மதிப்பு தான் கம்மியாக இருக்கும். ஆனால் இது வந்து 2x2 பைப்பு நார்மல் கேஜ். இது 2x2 பைப் 18 kg, வெயிட்டில் அதிகமாகவே இருக்கும், நல்ல குவாலிட்டி, லைஃப் வரும். இது நார்மல் குவாலிட்டி, இது லைஃப் இருக்கும். ஆனால் சிம்பிளாக இருக்கிறவங்க பண்ணலாம், நல்லா பாடி பில்டிங்காக இருக்கிறவங்க இது வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே சேம் வித்தவுட் ஸ்டாண்ட் பெஞ்சு, இன்க்ளைன் டிக்ளைன் எல்லாமே, இன்க்ளைன் டிக்ளைன் வித்தவுட் ஸ்டாண்டு. இதுலேயும் செஸ்ட் ஷோல்டர் கிளாஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டோடு இருக்குது, அது ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது. டபுள் பார் லெக்கர் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே விலை கம்மி, என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்படியே கொடுக்கலாம். ஸோ ஸ்டீல் ராட்லேயே பார்த்தீங்கன்னா 28mm ராடுன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து 24 காமிச்சிருக்கேன். 28mm ராடுனா இதுதான் கெனம் ஸ்டீல் ராடு. இது பென் ராடு. இதுலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட் ரேட் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம பீஸ் ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு பென் ராடு, 5 feet கணக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா 1200 தரலாம். 28mm ராடு ஃபுல் ஸ்டீல் ராடு. இது நார்மலாக நம்ம சொன்னது தான். இது வந்து 24mm, இது பென் ராடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 சொல்லியிருக்கேன் இந்த ராடு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாரு ராடு, ஆல் டைப்ஸ் ராடு எல்லாமே இருக்குது. இதில் கனமும் இருக்குது, மெலிஸ் 23mm இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓல்டு வேணாலும் ஓல்டில் ராட் மீடியம் கம்மி ரேட்லேயும் கொடுக்கலாம். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ. என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு, என்னோடய நேம் வந்துட்டு அஜ்மல். உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளம்பும் போதே எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் வந்து 9042370207. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. அஜ்மல் ப்ரோ வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக காட்டியிருக்காரு, வித் ப்ரைஸோடு சொல்லியிருக்காரு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கூட ப்ரோ வந்து கொடுப்பாரு. அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக வரதா இருந்தால் வாங்க. இங்கே குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் பார்த்து நல்ல ப்ரைஸுக்கு வந்து, பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் 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 பாய்.